இல்ல இப்போ ஒரு ஒரு 10 கிலோமீட்டருக்கு அதாவது வந்து ஒரு கச்சா எண்ணெய் அதே சமயத்துல வேஸ்ட் ஆயில் சொல்லக்கூடிய இந்த ஆயில நீங்க வந்து கடல்ல கலந்திருந்தது முகத்துவத்துல கலந்திருந்தது பாத்திருக்கீங்க இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னாக்கா இதனுடைய தாக்கம் அப்படின்னாக்கா பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த பிரீடிங் சென்டர்ன்னுவாங்க அதாவது முகத்துவாரம் தான் வந்து இந்த இறால் குஞ்சு இறாலா இருக்கட்டும் பல வகை மீன்கள் பாத்தீங்கன்னா இனவிருத்தி பண்றது இந்த முகத்துவாரத்துல தான் அப்ப இந்த முகத்துவாரத்துல இனவிருத்தி பண்ணும்போது அதனுடைய தாக்கம் என்பது பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்ப அந்த மைக்ரோ அதாவது நுண்ணுயிர்கள் வந்து அழிஞ்சிரும் நுண்ணுயிர்கள் அழியும் போது என்ன பிரீடிங்ல வந்து பிரீடிங்க்கு வந்து கடல்ல இருந்து இந்த உயிரினங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப டோட்டலா அவங்களுடைய வந்து அந்த தினந்தோறும் அவங்களுடைய அந்த வாழ்வாதாரன்றது பாதிக்கப்படுது 30ஆம் தேதியிலிருந்து அவங்க வந்து கடலுக்கு போல 30ஆம் தேதியிலிருந்து கடலுக்கு போலனா இதுவரையில அப்ப வந்து அரசு வந்து பொறுத்தவரையில சரி சிபிசியிலும் அரசும் அவங்க ஒருங்கிணைந்து இந்த குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 6 கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஆயில் ஸ்பில்லேஜ் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இதோடைய தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல கலந்து இந்த மரக்கான வரையில பாத்தீங்கன்னா இதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படி இருக்கும்போது முழுமையான அளவுக்கு பாத்தீங்கன்னா வாழ்வாதாரம் வந்து மீனோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்கும் முழுக்க முழுக்க இது ஒரு மனித தவறு இந்த தவறுக்கு வந்து சிபிசியில் வந்து பொறுப்பேற்று உடனடியாக வந்து வேலை வாய்ப்பு அவங்க கேட்கிறாங்க அந்த 6 கிராமத்து மக்களும் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் தவிர பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் கணக்கு போட்டு இப்போ இதே வந்து 800ல காமராஜர் துறைமுகத்தில் வந்து ஒரு கப்பல் வந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அன்னைக்கு வந்து மீன்வளத்துறை அமைச்சர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மரக்கான வரையில அவங்களுக்கு வந்து எல்லாம் நிவாரணம் வாங்கி கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி ரூபாய் கிட்ட வாங்கி கொடுத்தோம் அதே மாதிரிதான் இன்னைக்கு பார்த்தா சிபிசி எல்லாம் இல்ல இன்னைக்கு கடலே பொல்யூஷன் ஆயிருக்கு கடல் மட்டும் இல்ல இந்த முகத்துவாரமே பொல்யூஷன் ஆயிருக்கு அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த 6 கிராமம் உதாரணத்துக்கு வந்து 800 முகத்துவார குப்பம் நெட்டு குப்பம் தாளங்குப்பம் சிவன்படை விதி அதுக்கப்புறம் வந்து காட்டு தாளகுப்பம் இந்த மாதிரி 6 கிராமம் இருக்கு அந்த 6 கிராமம் பிரதானமா பாதிச்சிருக்கு அவங்க வேலை வாய்ப்பு கேட்கறாங்க ஏன்னா வேலை வாய்ப்பு தான் முக்கியம் அது தவிர வந்து 30ஆம் தேதியில இருந்து கணக்கு போட்டு தினந்தோறும் அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் அளிக்கின்ற வகையில அவங்க வாழ்வாதாரம் பெறுகின்ற வகையில் நிவாரணம் அளிக்கணும் ஒரு மீனவரா இதை எப்படி பாக்குறீங்க வலை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வலையும் பாத்தீங்கன்னா 75,000 ரூபாய் 7.5 லட்சம் ரூபாய் வலைகள் அப்படியே ஆயில் ஆகி போச்சு அதுக்கப்புறம் போட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் ஆகி போச்சு அதை வந்து போட்டை திருப்பி செட் பண்ணிட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபா வேணும் வலை வாங்குறதுக்கு 7 லட்சம் ரூபா வாங்கணும் அந்த நிவாரணம் வந்து அவங்க கண்டிப்பா கொடுக்கணும் அவங்க ஒரு மீனவரா உங்களுக்கு எப்படி பாக்குறீங்க எவ்வளவு நிவாரணம் கொடுத்தா இவங்களுக்கு பத்துமா அதுதான் சொல்றேன் இப்போ அவங்க 30ஆம் தேதியிலிருந்து தொழில் போல 30ஆம் தேதி தொழில் போகாத சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து கணக்கெடுத்து அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க அந்த அடிப்படையில் அதை கணக்கெடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் குறிப்பா இந்த 6 கிராமத்துக்கு அது மட்டும் இல்லாம இதனுடைய தாக்கம் வந்து மரக்கானவரில் இருக்கிறதுனால எல்லா கிராமமும் அதாவது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம் பழவேற்காடு கூட பாதிப்பு இருக்கிற நிலையில அவங்கள பொறுத்தவரை வந்து அதை கணக்கெடுத்து ஏற்கனவே நாங்க கூட்டுற சங்கம் இருக்கு மீனூர் கூட்டுற சங்கம் ஆயில் ஸ்பில்லேஜ் வந்துட்டு அந்த மீனூர் கூட்டுற சங்கம் மூலமா நிவாரணம் கொடுத்துட்டோம் தவிர வேலை வாய்ப்பு இந்த 6 கிராமத்துக்கு கொடுத்துட்டு அதே நேரத்தில் என்னன்னா வந்து இது வந்து வலைகள் பாத்தீங்கன்னா வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து 7 லட்சம் ரூபா ஆகுது அந்த 7 லட்சம் ரூபா இப்ப அவங்களுக்கு போச்சு வலையெல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஆயில் அப்படியே சிக்கிடுச்சு படகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா ஒரு படகு கட்டுறதுக்கு அதுவும் பாத்தீங்கன்னா பாட்டம் லைன் எல்லாம் ஆயிலா போயிடுச்சு அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு 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 என்னன்னா ரன்னிங்ல வந்து ஒரு தீப்பிடிக்கிற அபாயம் கூட ஏற்படுகிற வாய்ப்பு இருக்கு அதில் இதெல்லாம் கருத்தில் கொண்டு சிபிசிஎல் அரசு வந்து உடனடியே தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் இப்ப மாநில அரசு என்ன சொல்றாங்கன்னா போர்க்கால நடவடிக்கை பல்வேறு விஷயங்கள் எடுத்துருக்கோம் ஹெலிகாப்டர் மூலமாவோ அதே போல பல்வேறு இயந்திரங்கள் மூலமாவோ எண்ணெயை வந்து உறிஞ்சக்கூடிய வாய்ப்புகளை செயல்படுத்திட்டு இருக்கணும் சொல்றாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அரசு அது வாயில தான் வட சொல்ற வேலை இவங்க பண்றாங்க ஆனா நீங்க உள்ளபடியே பாத்தீங்கன்னா நேற்று கிரிட்டிசிசம் கூட வந்தது ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்க ஒரு வாலியும் மக்கும் வச்சு எடுத்து ஊத்திட்டு இருக்காங்க ஒரு சின்ன ஏதோ இங்கு வந்து பேப்பர்ல வந்து போட்டுச்சுன்னா சின்ன பசங்க நம்மளா இருக்கும்போது பிளாட் இல்ல அது நவீன இயந்திரம் மூலமா பண்ணிட்டு
முழுமையா கிளியர் பண்ணி இன்னைக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தறதுல எங்க ஆட்சியில அதுங்க ஒப்பிட முடியாது எங்க ஆட்சியுடைய என்னன்னா டெக்னாலஜி இருக்கு டெக்னாலஜி இருக்கு டெக்னாலஜி பண்ணுங்க சின்ன பசங்க மாதிரி இங்கே உழுந்துட்டா இந்த பிளாட்டிங் பேப்பர் வச்சு ஊத்தி எடுக்கல அந்த மாதிரி ஊத்தி எடுக்கிற வேலையை தயவுசெய்து வச்சுக்கலாம் லோக்கல் எம்எல்ஏ திருவத்தூர் எம்எல்ஏ என்ன சொல்றாங்க மத்திய குழு கோரிக்கை கொடுத்துருக்காங்க வாழ்வாதாரம் போச்சு என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்னு அவங்க நம்புறாங்க இருந்த பொழுது எவ்வளவு ரூபாய் சராசரியா கணக்கெடுப்புலாம் எவ்வளவு வரும் வேலை வாய்ப்பு சாத்தியப்படுமா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்க முடியும் கொடுக்கணும் அது தப்பு யாருது மனித தவறு இயற்கை தவறா இது மனித தவறு தானே இது மனித தவறு என்னும் போது அதுக்கு பொறுப்பு எடுக்கணும் சிபிசிஎல் சிபிசிஎல் தான் அதுக்குண்டு ஒரு ஒரு ஆறு கிராமம் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு முழுமையா அதுக்கப்புறம் வந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் சென்னை உட்பட எல்லாமே வந்து அது அவங்களுக்கு வந்து நிவாரணம் தருது ஒரு வகையா இருந்தாலும் கூட இவங்க இந்த ஆறு கிராமத்துக்கு பார்த்தா முற்றிலுமா முழுமையா பாதிக்கப்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க